வணக்கம் வீவர்ஸ். இன்றைக்கி வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. நான் ஒரு 200 கடலைப்பருப்பு இன்றைக்கி எடுத்திருக்கேன். அது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இதை வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. வாழைப்பூவில் வந்து நடுவில் வந்து ஒரே ஒரு நரம்பு மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணுங்க. அப்போ தான் வந்து கருப்பு ஆகாமல் இருக்கும் வாழைப்பூ. எப்படியும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக தான் செய்யும். ஆனால் வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா ரொம்ப கருப்பாகாமல் இருக்கும். நல்லா பருப்பு ஊறினவுடனே கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. ஒன்றும் பதிகமாக அரைச்சிக்கோங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடலைப்பருப்பை முழுசு முழுசாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ அதோடு சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது ஒரு ஒரு பருப்பு நடுவில் வந்தால் நல்லாயிருக்கும். அதோட புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கலையே, அதில் தண்ணி வடிகட்டிட்டு அந்த வாழைப்பூவில் இப்போ நம்ம அரைச்ச எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்ந்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. வாழைப்பூ நீங்கள் போட்டு அரைச்சி செஞ்சு அரைச்சி கூட செய்வாங்க சில பேர். ஆனால் அரைச்சி செஞ்சோன்னா நம்மளோட வடை வந்து கலர் வந்து கருப்பாக சேஞ்ச் ஆயிருங்க. ஆனால் இப்படி போட்டோன்னா நம்ம கலர் சேஞ்ச் ஆகாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே போட்டுடணும். எண்ணெயை காய வச்சு உடனே செஞ்சிடணும். வெளியே வச்சுலாம் பண்ணக்கூடாது, புளிச்சிருங்க. உங்களுக்கு வேணால் ஃப்ரிட்ஜில் வேணால் நீங்கள் வச்சுருந்து அப்புறம் செய்யலாம். நல்லா வந்து என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் கடாயில் ஊற்றி நல்லா காஞ்சதும் இது மிதமான சூட்டில் வேக வைங்க. அப்போ தான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா தான் பருப்பு உள்ளெல்லாம் நல்லா வேகும், வாழைப்பூ வேகணும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. கொஞ்சம் அது பெருசாக வச்சிங்கன்னா ஸ்டவ்வை உங்களுக்கு வந்து சீக்கிரம் கருப்பாயிரும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க. நம்ம வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு வாழைப்பூ வடை. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.